ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு அல்ட்ராசோனிக். ஓகே, இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்ட்டு இந்த இடத்துல டீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்க. டிஆர்ன்னு அப்படின்னா இதில் வழியாக தான் நமக்கு ஒரு சவுண்ட் வேவ் நமக்கு வரும். அது அப்டேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இதில் நம்ம காட்டும். இது ரிசீவர், இது டிரான்ஸ்மீட்டர். ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்டேக்கில் அவாய்டு அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்லாம் கூட இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இதில். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இல்லையா. பட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன், என்ன தியரி, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படி பற்றி சொல்ல போகிறேன். இப்போ லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ட்ரிகர் அப்படின்னு ஒரு பின் இருக்குது, நல்லா தெரிதா உங்களுக்கு? TRIGன்னு போட்டிருப்பாங்க, தெரிதா? அப்புறம் எக்கோன்னு ஒரு பின் இருக்குது. இந்த ரெண்டு பின்னை பற்றி தான் நம்ம இப்போ வந்துட்டு ஃபுல் வீடியோவே தியரி டாபிக் ஃபுல்லாக பார்ப்போம். லெட் ஸ்டார்ட். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சர் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டாக? டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, சூப்பர். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற சின்ன சில படிச்சிருப்போ குட்டி ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படிங்கிறது அதே ஃபார்முலா. ஓகே, ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சர் என்ன இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா சவுண்டில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியுது. ஸோ சவுண்டோட ஸ்பீடு என்னது? 0.034 சென்டிமீட்டர் பர் மைக்ரோ செகண்ட். ஸோ இதான் ஸ்பீடு. ஓகே, ஸோ ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. ஆனால் டைமில் மட்டும் கொஞ்சம் விஷயம் நிறைய இருக்குது. டைம் எப்படி கெட் பண்ணுறது ஒரு கண்ட்ரோலர்லேருந்து அப்படின்ட்டு. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சருக்கு ஸ்பீடு தெரிஞ்சிச்சு, டைமுக்கு என்ன வேணும் அப்படின்னா டைமர் 1 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் 0 to 6 5 5 3 5 வரைக்கும் ரன் ஆகுது. அதை பற்றி எப்படி ரன் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது, அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், அதை பற்றின ஒரு குட்டி வீடியோ தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட். இப்போ என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை நான் இங்கே இங்கே வரைகிறேன். ஓகே, ஒரு ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இது வந்து டி, இது வந்துட்டு ஆர், லைக் திஸ் இங்கே பார்த்து ரெண்டு இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, வரைஞ்சிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரிகர் அப்படின்ற பின் இருக்குது, எக்கோ அப்படின்ற பின் இருக்குது. இந்த ட்ரிகர் பின்னை என்ன செய்யணும் அப்படின்னா ஆன் பண்ணுறேன். ட்ரிகர் பின்னை ஐபல்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா 10 மைக்ரோ செகண்டுக்கு. அப்புறம் ஆஃப் பண்ணுறேன். அப்போ இந்த இந்த இடத்துக்கு என்ன மீன், என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் டீஃபால்ட்டாக லோவாக இருக்குது ட்ரிகர் பின்னு, அது நீங்கள் 10 மைக்ரோ செகண்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஹை லோ பண்ணிங்க அப்படி ஸ்டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடி சர்க்கியூட்டில் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இந்த இடத்துலருந்து ஒரு சோனிக் பஸ்ட், அதாவது 8 சைக்கிள்ஸ் ரன் ஆகிற மாதிரி ஒரு சோனிக் பஸ்ட் அது குட்டி குட்டியை ஜென்ரேட் பண்ணி அனுப்புவோம். ஓகே, இது எவ்வளோ தூரம் அதில் போக வைக்க முடியும் அப்படின்னா 20 மீட்டர்ஸ் வரைக்கும் போக வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதில் வந்து ரீச் ஆக முடியும், ரேஞ்ச் அது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இந்த இதுதான் வந்துட்டு வருது நமக்கு. நீங்கள் ட்ரிகர் பின்னில் கொடுத்தீங்க அப்படின்னா 8 சைக்கிள்ஸ் வந்துட்டு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஸ்பீடில் அது வந்துட்டு கொடுக்கும். ஸோ கொடுத்துருச்சா? ஓகேங்க. இப்போது இந்த 8 சைக்கிள்ஸ் வந்துட்டு ஏதோ போயிட்டே வச்சுக்கலாமா, ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு அப்டேக்கிள் வந்துட்டு ஏதோ சம் இருக்குன்னு வச்சுக்கலாமா, ஏதோ ஒரு சம் புக்கோ ஏதோ சம்திங் இருக்குது இந்த ஒரு அப்டேக்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அப்டேக்கிளை பட்டு இந்த 8 சைக்கிளில் போன இந்த வேவு அப்படியே இதுக்கு ரீச் ஆகும், ரைட்டா? இங்கே எவ்வளோ 8 சைக்கிள் கிட்ட நிறையா போகும், ஆனால் எவ்வளோ போச்சோ அவ்வளோவும் இங்கே ரீச் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பின் வந்துட்டு 1 ஆகுது, கரெக்டாக? இந்த பின் வந்துட்டு 1 ஆகும். ஸோ இப்போ தான் நீங்கள் டைமர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுங்க தான் வந்துட்டு முக்கியமான பாட், நல்லா கவனிங்க. 1 ஆயிடுச்சா? இந்த பீட் எப்போ 1 ஆகுதோ அப்போ நீங்கள் டைமரை ஆன் பண்ணணும். ஓகே, யாரும் டைமர் 1 ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு என்ன ஆகும், 0 to 6 5 5 3 5 வரைக்கும் சும்மா டம்மியாக ரன் ஆகுதுன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது நான் போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு 0 to 6 5 5 ரன் ஆகுது. ஓகே, இது எப்போ 0 ஆவார் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ வேவ்ஸ் போச்சோ அவ்வளோ வேவ்ஸ் இங்கே திரும்ப வரணும் இல்லையா, அது வரைக்கும் இது 0 1 ஆகவே இருக்கும். எப்போ இது ஃபுல் வேவ்ஸ் இது ரீச் ஆகி முடியுதோ அப்போ இது 0 ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ திரும்ப சொல்கிறேன், ட்ரிகர் பின்ல இந்த உள்ள பல்ஸ் போயிருக்குமோ அதில் முட்டி திரும்ப வருது, இது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளோ தூரம் அப்டேக்கிள், எவ்வளோ தூரத்தில் அப்டேக்கிள் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் பட்டு வர வந்துட்டு அந்த வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வந்துகிட்டே இருக்க அந்த டைம் ஃபுல்லாகவே எக்கோ பின் ஹையாகவே இருக்கும். ஸோ ஹை வரும்போது நீங்கள் வந்துட்டு 1 பண்ணிடணும். நீங்கள் 0 ஆன பிறகு டைமரை வந்துட்டு 0 பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் கேப் தெரிதா உங்களுக்கு? ஸோ
ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்டக்கிள் இருக்குன்ற தெரிஞ்சிடும். ஜீரோ நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்டக்கிள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஆன் பண்ணும்போது ரன் ஆகிட்டே இருக்குது, ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த இன்ஸ்டன்ட்டோட வேலையை ஃபார் எக்ஸாம்பிள் 5000 போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாமா, 5000 போய் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுக்கலாமா. ஸோ இதான் வந்துட்டு அது டிஸ்டன்ஸ், அதுதான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தெரியுதா? ஸோ இப்போ என்னென்ன நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆக கண்டுபிடிச்ச ஸ்பீட் நமக்கு தெரியும். ஓகே, டைம் வந்துட்டு எக்கோபீனஸாக கண்டுபிடிக்க முடியும். எக்கோபீன் வந்துட்டு ஒன்று ஆகும். டைம் நீங்கள் எக்கோபீன் ஒன்று ஆன பிறகு இட் மீன்ஸ் அப்ஸ்டக்கிள் இருந்தது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பீன் ஒன்று ஆகும். டைமர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ஸ்டக்கிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே ரீச் ஆகி முடிகிற எக்கோபீன் வர வரைக்கும் ஒன்றாவே இருக்கும். முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜீரோவாகும். அந்த டைமை தான் நம்ம வந்துட்டு எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போது ஒரு கேள்விங்க, எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஸ்பீடு அப்படின்றது இந்த வேல்யூ எடுத்து நாங்கள் போடுவேன், இன்டு டைமு என்னது, இதுதான் டைமு, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஆனால் இப்போ ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அதுக்கு மட்டும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் போது நமக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, 0 to 655 3-5 வரைக்கும் ரன் ஆகுது இல்லையா, அது ஒவ்வொரு வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் ஆகிற ஸ்பீடு எவ்வளோ அது நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த டைம் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ தான் வந்துட்டு இந்த 5000 அப்படிங்கிறது கரெக்டானு தெரியும். இட் மீன்ஸ் உதாரணத்துக்கு 5000 இருக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாமா, ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுமே 1 microsecond இருக்கா அப்படின்னா 5000 மீன்ஸ் அங்கே 5000 microseconds இன்டர்வல் நடந்திருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் இடத்துல போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல 1 microsecondான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்கான குட்டி கால்குலேஷன் நான் போட்டு காட்ட போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சில காம்பவுண்ட்ஸ் தேவைப்படுது நமக்கு. இன்டர்னல் கிளாக், அதை ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். இன்டர்னல் கிளாக் பற்றி தெரியணும். என்னது அப்படின்னா, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுற 10 MHz நம்ம யூஸ் பண்ணுறோமா, அது டிவைட் பை 4, இது இசட். ஓகே, 4 மீன்ஸ் என்ன, மிஷின் சைக்கிள். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2.5 MHz அப்படின்னு ஆன்சர் வரும். இதான் வந்துட்டு இன்டர்னல் கிளாக். நான் ஐசின்னு எழுதிட்டேன், சிம்பிளாக இன்டர்னல் கிளாக்குன்னு எழுதிட்டேன். இப்போ எப்படி நீங்கள் அந்த ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது குட்டி ஃபார்முலா இருக்குது. 1/IC, அதாவது இந்த ஐசி இன்டு டைமருடைய ப்ரீஸ்கேலிங் நீங்கள் போடணும். இதில் நீங்கள் என்ன ப்ரீஸ்கேல் போட்டு நீங்கள் ஆன் பண்ணி விடுவீங்க அப்படின்ட்டு. நான் இப்போதைக்கு என்ன ப்ரீஸ்கேல் வைக்கிறேன் அப்படின்னா 4 or 2, 8, 1 இந்த வேல்யூ இருக்குல்ல, நான் இந்த 4 மட்டும் போட போகிறேன் இப்போதைக்கு. என்னென்ன போட்டுக்கலாம் பட் 4 நான் போட்டால் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஃப்ரீஸ்கேல் என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, டைமர் 1 வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நிறையா உங்களுக்கு, அதை பார்த்தா ஃப்ரீஸ்கேல் என்னன்றது தெரியும். இப்போதைக்கு நான் 4 பிசிக்கல் எடுத்திருக்கேன், நீங்கள் அதை விட பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. என் பிளேலிஸ்ட்டில் டைமருக்கான வீடியோஸ் நிறையா இருக்குது, புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2500 MHz அப்படி எழுதுற அந்த இடத்துல 000. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஐசின்னு எழுதிட்டேன். இன்ட்டு 4, அப்போ என்ன வரும் அப்படின்னா 4/2500 வரும். ஆன்சர் வந்துட்டு 0.000016 seconds இருக்குது இப்போது. ஓகே, இப்போ நீ மைக்ரோ செகண்டை மாற்றினீங்க அப்படின்னா 1.6 microseconds. ஸோ என்ன இதுக்கு என்ன மீனிங், ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 0 655 3-5 நமக்கு ரன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 4 ப்ரீஸ்கேல் வச்சு நீங்கள் 10 MHz நீங்கள் செட் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்க்ரிமெண்டேஷன் வேல்யூமே வந்துட்டு 1.6 microseconds இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு நீ இன்ஸ்டண்ட்டில் நீங்கள் டைமரை எக்கோபின் ஐயாகும் போது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 to 6-5 வரைக்கும் ரன் ஆகும். நீங்கள் எப்போ டைமரை வந்துட்டு ஆஃப் பண்ணுறீங்களோ ஒரு இன்ஸ்டண்ட்லேருந்து வேல்யூ நீங்கள் பிக் பண்ணுவீங்க. அந்த பிக் பண்ணுறத வேல்யூவோட நீங்கள் 1.56 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ புரிஞ்சுச்சா? சேஃப் கடைசியாக ஃபார்முலான்னு ஃபைனலாக எழுதி காட்டிடுறேன். அதுதான் நீங்கள் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் அதான் யூஸ் பண்ணணும். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபைனல் ஃபார்முலா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.034, அதாவது அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எழுதிட்டேன், இன்டு டைம் டேக்கன், அதாவது அந்த டைமரில் ஆன் ஆஃப் பண்ணுறீங்க அந்த பஃபரில் ஒரு ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா, அந்த டேட்டா அப்படி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அதாவது L+H shift 8, இது நீங்கள் பண்ண தெரியலையான்ட்டு ஆர் கேட் போட்டு நீங்கள் அண்டு கேட் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போடணும். இன்டூ
நீங்கள் 4 MHz யூஸ் பண்ணுறீங்களே அந்த ஃபார்முலா போட்டேன், அப்போ அந்த ஃபார்முட ஆன்சரை 1.6 நீங்கள் போட்டணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பத்தாது. இப்போ இந்த படத்தை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் நமக்கு ஒரு ஃப்ளோ போகுது, திரும்ப அந்த அதே ஃப்ளோ தான் எங்கேயும் வருது. ஸோ இங்கே நடக்கிறது தான் இங்கேயும் நடக்கிறது. ஸோ போத்தா சேம் இல்லையா? ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பொருள் டிஸ்டன்ஸ் தான் வேணும் எனக்கு. எனக்கு 2 டைம் ரன்னா அவசியம் இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்போது கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஓவராலாக பண்ண விஷயத்த டிவைடட் பை 2 போடுறேன். இதுதான் ஃபார்முலா. ஸோ வந்துடுச்சா? சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம், சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல குட்டி எழுதி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது சொல்லி தரத்துக்கு. என்னென்னா ட்ரிகர் அப்படின்ற பின்னை வந்துட்டு நீங்கள் 1 பண்ணணும், 10 மைக்ரோசெகண்டுக்கு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரிகர் பின் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். அவ்வளோதான், இது இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வயல் போட்டு எக்கோ பின்னு 1 தான் நீ வெயிட் பண்ணணும். அந்த அப்சக்கிள் இருந்தால் தான் அந்த பல்ஸ் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்துச்சுன்னா எக்கோ பின் 1 ஆயிரும். 1 தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. 1 ஆயிருச்சு அப்படின்னா டைமர் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎம்ஆர் ஆன் அப்படின்ற பிட் வந்து 1 பண்ணணும். டைமரை ஆன் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா 0 to 6535 வரைக்கும் ரன் ஆகுது பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்பீடு. 1.6 மைக்ரோசெகண்டில் ஒவ்வொரு வெல்லும் இன்க்ரீட் ஆகிட்டு இருக்குது, ரன் ஆகுதா? அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது எப்போது எக்கோபின் அப்படிங்கிறவர் வந்துட்டு 0 வரும், இந்த 0 என்ன மீனிங்னா 0 தான் இருக்கும், 1 கீழே வரும். 1 இருக்குது, 0 இதுக்கு கீழே வரும். அது மாதிரி. ஸோ வெயிட் ஃபார் 0ன்ற மாதிரி இது. ஸோ 1 இருக்குது, எப்போ 0 ஆகுதோ இந்த இடத்துல அப்போது கோடிங் கீழே வரும் ஃபால்ஸ் ஆகிட்ட பிறகு. அப்போ TMR1 ஆன் அப்படின்ற பிட்டு 0 பண்ணுறேன். அப்போ டைமர் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஏதோ சம் வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு, அந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா எடுத்து எப்படின்னா இந்த அதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபார்முலா எடுத்து நீங்கள் அப்படிங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதிட்டு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்துட்டு எஸ்பிரிண்டஃப் அதெல்லாம் சொல்லி எஸ்பிரிண்டஃப் போட்டு எல்சிடி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான் கோடிங்க, வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, அடுத்த வீடியோவில் இதோடைய ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கலாக உங்களை நான் செஞ்சு காட்டுறேன். அந்த ப்ராக்டிக்கலாக முடிச்சிட்ட பிறகு அந்த கோடிங் ஹார்ட்வேரில் எப்படி ஒர்க் ஆகுது அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த பேக் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரேன் அண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ். பை.